எவர் பெய்யதி ஆராக இருந்தார்களோ அவர்கள் பெயர்களுக்கு பெரும்பகுதி பட்டா போட்டு விட்டார்கள். எங்கெல்லாம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய தலைமையிலே எங்கெல்லாம் மக்கள் இணைந்து போராடினார்களோ அந்த பகுதிகளிலே அரிமளம் போன்ற ஒரு சில பகுதிகளிலே திருமயத்திலே ஒரு சில பகுதிகளிலே குளத்தூர் வட்டத்திலே நாஞ்சூர் போன்ற நாஞ்சூர் மாத்தூர் போன்ற பகுதிகளிலே இந்த மேஜர் இனாம் என்று 82 கிராமங்களை கொண்டு வந்த இடங்களிலே ஒரு சில விவசாயிகளுக்கு ஒரு நூற்றுக்கணக்கான விவசாயிகளுக்கு பட்டா கிடைக்கப்பட்டது. ஆனால் இந்த இன ஒழிப்பு சட்டத்தை அரசாங்கம் சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு அறிமுகப்படுத்தவும் இல்லை. அந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்குரிய முயற்சியை விவசாயிகள் எவ்வாறு எடுக்க வேண்டும், அதன் வழியாக நிலங்களை உழுவோருக்கு எவ்வாறு பெற வேண்டும் என்பதை பற்றிய ஒரு எந்த விதமான புரிதலும் இல்லாமல் இருந்தவர்கள் கம்யூனிஸ்ட் பூதம் என்ற பூச்சாண்டியை காட்டி கம்யூனிஸ்ட் கட்சியின் பக்கமும் வரவிடாமல் தடுத்து விட்டார்கள். அவர்கள் தங்களுக்கு இந்த நிலம் வேண்டும் என்ற கோரிக்கையையும் பற்றியும் இன ஒழிப்பு சட்டத்தை பற்றியும் அறியாமல் இருந்தார்கள். ஆகவே ஒட்டுமொத்த நிலமும் இன்றைக்கு உச்சவரம்பு சட்டத்தின் கீழ் எடுக்கும்படியாக அந்த ஏற்கனவே அமைக்கப்பட்ட இனாம்தார்களுக்கே பட்டா கொடுத்து அந்த பட்டாவை உச்சவரம்பு சட்டத்தின் கீழ் எடுத்ததன் விளைவாக ஏறக்குறைய 25 கிராமங்களுடைய நிலைமைகள் உச்சநீதிமன்றத்தில் 1966 இருந்து இன்று வரை செத்ததா பிழைத்ததா அந்த வழக்கு என்று கூட தெரியாமல் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இருக்கிற இடங்களை பொறுத்தவரையிலும் இந்த சட்டத்தை நிறைவேற்றாமல் வருவாய்த்துறை ஒட்டுமொத்தமாக புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஒரு ஊனமுற்ற நிலையிலே கடந்த காலத்திலே இருந்ததன் விளைவாக இந்த நிலங்கள் அனைத்தும் ஏற்கனவே இனாம் ஒழிப்பின் கீழ் எடுக்கப்பட்டு செட்டில்மெண்ட் செய்யப்பட்டது என்ற அடிப்படையிலே கணக்குகளை முடித்து இனாம்தார்கள் பெயரிலே பட்டா போட்டு விட்டார்கள். அந்த அடிப்படையிலே சுமோட்டோவிலே தன்னிச்சை விசாரணையின் கீழ் விவசாயிகளிடம் ஏராளமான உழுவதற்கான ஆதார ஆவணங்கள் இருந்தும் எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் ஒருதலை பட்சமாக அசிஸ்டன்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர்கள் அந்த பட்டாவை வழங்கிவிட்டதால் 1% கூட இந்த 3 லட்சம் ஏக்கர் நிலங்களில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு எந்த பயனும் இல்லாமல் போய்விட்டது. அரசாங்கமும் அரசு நிலத்தை எடுத்து கொடுக்கவில்லை. இந்த இன ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றி அதனை அமல் நடத்தியிருந்தால் 3 லட்சம் ஏக்கர் நிலங்களை முறையாக விவசாயிகளுக்கு பட்டா வழங்கியிருக்க முடியும். அந்த நிலங்களும் இன்று அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை இன்று வெவ்வேறு வடிவங்களிலே உழுது கொண்டிருக்கிறார்கள். அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் மலையடி புறம்போக்கு பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் இருக்கிறது. இந்த நிலங்கள் அனைத்தும் அதிகார வர்க்கம் ஆளும் வர்க்கத்தின் அடாவடி திமிர்த்தனமான நபர்கள் பட்டா தங்கள் பெயரிலோ அல்லது பினாமியாகவோ பட்டா போட்டிருக்கிறார்கள். ரெவன்யூ ஃபாரஸ்டை பட்டா போட்டிருக்கிறார்கள். அரசு புறம்போக்குகளை வாரி வண்டிப்பாதை பெரும் பரப்பளவுள்ள காட்டாற்று பாதைகள் இவைகளை எல்லாம் பட்டா போட்டிருக்கிறார்கள். ரியல் எஸ்டேட்டாக போட்டிருக்கிறார்கள். மேய்ச்சல் தளம் வாரி வண்டிப்பாதை ஊரணி புறம்போக்கு குளத்து நீர்பிடிப்பு புறம்போக்கு சிறு குறு குட்டைகள் இவைகள் அனைத்தும் இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஏராளமாக அழிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு ஆளுகிறவர்கள் அதிகாரமிக்கவர்கள் அதிகார பலம் கொண்டவர்கள் பணம் செலவழித்து பொய்யான போலியான பட்டாக்களை உருவாக்கி இவைகளெல்லாம் தங்கள் வசம் வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட 1% ஏழை நிலமற்ற மக்களுக்கு கிடைக்கவில்லை என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். உதாரணமாக இன்றைக்கு இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஆத்மநாத சுவாமி ஆவுடையார் கோயில், அதற்கு விராலிமலை முருகன் கோவில், திருக்கோகர்ணம் பெரியநாயகி அம்மன் கோவில், சிவன் கோவில்கள், மாரியம்மன் கோவில், இப்படிப்பட்ட கோயில்களுக்கு
பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் கோவிலின் பேராலே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலங்கள் அனைத்தும் விவசாயிகளுக்கு, உழுது கொண்டிருக்கிற விவசாயிகளுக்கு குறைந்தபட்சம் ஆற்றியார் பட்டா நில உடைமை பதிவேடு, உழுபவனுக்கான உழவடை பதிவேடு கூட ஏற்படுத்தி தர மறுக்கப்படுகிறது. இதற்கான நடவடிக்கைகளை தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறது. ஆக ஒட்டுமொத்தத்தில் இந்த நிலைமை, உதாரணமாக ஒரு 1500 ஏக்கர் நிலங்களை உழுபவனுக்கு எல்லாவிதமான உரிமைகளோடு எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ், அதாவது குடிவார இருவார உரிமையோடு விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொண்டைமானாளோர் இனாமை விவசாயி இனாம்தார்க்கே பட்டா போட்டு அந்த வழக்கு என்பது உயர்நீதிமன்றம் வரை சென்று அரசாங்கத்தின் சார்பிலே ஒரு முறையற்ற சரியான அபிடவிட்டை கூட தாக்கல் செய்ய முடியாமல் அந்த அரசாங்கத்தை கேள்வி எழுப்பியிருக்கிறது உயர்நீதிமன்றம். இந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய காலத்தில் தூங்கி ஒளிந்து கொண்டிருந்து விட்டு, ஓடி ஒளிந்து விட்டு, அதாவது வேறு விதமான நோக்கத்தோடு நீங்கள் இருந்துவிட்டு விவசாயிகளுக்கு சேர வேண்டிய உரிமைகளை நீங்கள் தட்டி பறித்திருக்கிறீர்கள் என்று தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நீ உடனடியாக அரசாங்கம் தலையிட்டு சட்டப்படியாக இதுபோன்ற தொண்டைமானூர் போன்ற பல்வேறு ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் அந்த மாவட்டத்திலே நிலவுகிறதை நீங்கள் முறைப்படுத்தி உழுபவனுக்கு நிலம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பை அமல் நடத்த வேண்டும் என்று கடந்த 2018 இன்று வரை அலையாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம். அதனுடைய நடவடிக்கையை தமிழ்நாடு அரசினுடைய வருவாய்த்துறை அமைச்சர்களிடத்திலே பலமுறை எடுத்து சொல்லியும் அதை ஏனென்று காது கொடுத்து கேட்கவில்லை. அது மட்டுமல்ல, இந்த 116 கிராமங்களிலே குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டிய கொடும்பாளூர் கிராமத்திலே அந்த இனாம்தார்கள் வழக்கொழிந்து போன நிலையிலே அவர்கள் உயிரோடு இருப்பதாக போலியாக போர்ஜரி ஆவணங்களை தயார்படுத்தி கொண்டு அந்த விவசாயிகளை உழுது கொண்டு வருகிறவர்களை வெளியேற்றுவதற்கு காவல்துறையினுடைய உதவியோடும் வருவாய்த்துறையினுடைய உதவியோடும் மிக கீழ்த்தரமான நடவடிக்கைகளை செய்து அங்கே விவசாயிகள் துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்று இந்த நான் ஏற்கனவே சொன்னதைப் போல 133,120 ஏக்கர் இனாம் நிலங்கள் இன்னும் செட்டில் செய்யப்படவில்லை. இதில் இன்னொரு அடிப்படையான ஒரு மோசமான நிலைமை என்னவென்று சொன்னால், கோயில் நிலங்களை உழுபவர்கள் எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ், அதாவது குடிவார உரிமை உடைய விவசாயிகள் இன்றும் இந்த நிலங்களிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நிலம் அவர்களுக்கு சொந்தமில்லை. இந்த சட்டத்தின் மூலமாக இதை நிறைவேற்றுவதற்கு ஒரு பொறுப்பான யோக்கியமான அரசாங்கம் தமிழ்நாட்டிலே உருவாகவில்லை. அந்த நிலையின் காரணமாக இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த நிலங்களை உழுகிறவர்கள் சட்டப்படி இவர்கள்தான் இந்த நிலத்தின் உரிமையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஆவணங்களின்படி இருந்தாலும் கூட அவர்களுக்கு பட்டா இல்லை என்றும் ஆத்தியார் பதிவேடு இல்லை என்றும் அந்த காரணங்களை சொல்லி PM கேஸ் என்ற ஒரு ஆண்டிற்கு 6,000 கொடுக்கக்கூடிய அந்த நிதி கொடுக்கப்படவில்லை. இவர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான இந்த லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை உழுது வருகிற புதுக்கோட்டை மாவட்ட இந்த இனாம் விவசாயிகளுக்கு முழுமையாக அரசாங்கத்தின் நிலம் சார்ந்த அனைத்து உதவிகளும் நிலம் சார்ந்த சலுகைகளும் அளிக்கப்பட மறுக்கப்படுகிறது. இவைகளையெல்லாம் வருவாய்த்துறை கண்கொண்டு பார்த்து சீர் செய்வதற்குரிய ஒரு சரியான நிர்வாகம் இல்லை என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த நிலங்கள் இனாம் நிலங்களை ஆளுகிறவர்கள் அதிகார பலமிக்கவர்கள் ஒட்டுமொத்தமாக புறம்போக்கு நிலம் என்றும் உரிமைசா இல்லாத உரிமையற்ற நிலம் என்றும் அதனை கோடிட்டு காட்டி தங்களுடைய நிறுவனங்களுக்கு கல்லூரிகளை அமைத்துக் கொள்வதற்கும் வேறு பல காரியங்களுக்குமாக இந்த நிலத்தை கையகப்படுத்துவதற்கு வருவாய்த்துறையை அதனை பயன்படுத்தி கொண்டு அந்த முயற்சியிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்கெல்லாம் விவசாயிகள் உழுபவர்கள் அதனை எதிர்த்து நிற்கக்கூடிய வலிமையோடு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இது தடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற இடங்களில்
அமைச்சர்களுடைய அல்லது ஆளும் அதிகார பலமிக்கவர்களுடைய நிலங்களாக அதை மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த இன ஒழிப்பு சட்டத்தை சரியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை நாங்கள் இங்கே வலியுறுத்த விரும்புகிறோம். தமிழ்நாட்டிலே வருவாய்த்துறையும் மாவட்ட வருவாய் அலுவலகமும் ஆடிஓக்களும் வட்டாட்சியர்களும் நில நிர்வாக ஆணையர் அவர்களும் இதில் கவனம் செலுத்த வேண்டும். நில நிர்வாக ஆணையம் என்பது இந்த மாதிரி நிலங்களை மோசடியாக பட்டா போட்டும் ரியல் எஸ்டேட்டாக அந்த நிலங்களை அபகரிக்கக்கூடிய சூழலிலும் இருக்கின்ற நிர்வாகத்தை தட்டி கேட்பதற்கு கணக்கீடு செய்வதற்கு நில நிர்வாக ஆணையர், நில நிர்வாக ரெவன்யூ ஆணையர், வருவாய்த்துறை ஆணையர் இவர்கள் தமிழ்நாட்டினுடைய நிலங்களை பற்றி எத்தனை விவசாயிகள் எத்தனை பேர் எந்தெந்த மாவட்டத்திலே இந்த நிலைமைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை குறிப்பான நடவடிக்கைகளில் கொண்டு செய்வதன் மூலமாகத்தான் ஏழைகளுக்கு நிலங்களை வழங்க முடியும். நான் ஏழை மக்களுக்கும் நிலமற்றவர்களுக்கும் இன்னொரு முக்கியமான கோரிக்கை முன்வைக்க விரும்புகிறேன். இந்த நிலங்கள் தானாக மயிலே மயிலே என்றால் இறகு போடாது பிடித்து பிடுங்கின வேண்டும் என்ற நிலையிலே புதுக்கோட்டை மாவட்டத்தில் இத்தனை சீரழிவுக்கு உட்பட்ட விவசாயிகள் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய அணியில் நீங்கள் ஒன்றிணைய வேண்டும். 1966-68களிலே ஆயிரக்கணக்கான மக்கள் அணி திரண்டு சட்டங்களை நிறைவேற்ற வைத்தார்கள். ஆனால் சட்டத்தை அமல் நடத்த வருவாய்த்துறையை அமல் நடத்துகிற பொழுது அவர்களெல்லாம் பல்வேறு கட்சிகளிலே மாச்சரியமாக பிரிந்து நின்று விவசாயிகளுடைய கோரிக்கையை மறந்து அவர்கள் பின்னே போனார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இல்லாமல் புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஒரு பலமிக்க விவசாயிகளுடைய சங்கத்தை உருவாக்க வேண்டும். இந்த நாட்டினுடைய இளைஞர்களும் மற்றவர்களும் ஏன் இன்றைக்கு விவசாயத்தை கேவலமாக பார்க்கிறார்கள்? நிலத்தால் நிலத்தின் வழியாக பிழைக்க முடியாது என்ற நிலையில் அரசாங்கம் ஒரு விவசாய கொள்கையை வைத்திருப்பதன் விளைவாக நிலம் பற்றியோ நிலத்தினுடைய உரிமை பற்றியோ நிலம் வேண்டும் என்பதை பற்றியோ மறக்க செய்து விட்டார்கள். அந்த உரிமைகளையே போக்கடித்து வைத்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான நடவடிக்கைகளுக்கு புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முதன்மையான கவனம் செலுத்த வேண்டும். மாவட்ட வருவாய் அலுவலர் இதன் மீது கவனம் செலுத்த வேண்டும். நான் விவசாயிகளுடைய குறைநீர் கூட்டத்திலே பல முறை இதை வலியுறுத்தியிருக்கிறேன். இந்த 3 லட்சம் ஏக்கர் நிலங்கள் இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலே சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு நிலமற்றவர்களுக்கு கிடைக்க மறுக்கப்படுகிறது. சட்டத்தால் ஏமாற்றப்படுகிறார்கள். அரசுடைய நிர்வாக அமைப்பு பழுதடைந்து கிடைப்பதன் விளைவாக இந்த ஒட்டுமொத்த நிலங்கள் மலையடிவார நிலங்கள் வாரி வண்டிப்பாதை புறம்போக்கு நிலங்கள் கோயில் நிலங்கள் இவைகள் அனைத்தும் கொள்ளையடிக்கப்படுகிறது. இதன் மீது ஒரு அமர்வு நடத்த வேண்டும். வருவாய்த்துறையும் விவசாயிகள் சங்கமும் முன்னின்று இந்த சட்டத்தை அமல் நடத்துவதற்கு எப்படிப்பட்ட பணிகளை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அது மட்டும் அல்ல, போதாது. மாவட்ட விவசாயிகள், நிலமற்ற ஏழைகள், கூலி தொழிலாளர்கள் ஆங்காங்கே இந்த நிலங்களை அபகரிப்பதை அவர்களுக்கு வேலையாட்களாக மாறி நிலம் சேர்த்து தங்களுக்கு நிலம் வேண்டும்.